நாடார்களின் குலத்தொழில் எது? இந்த கேள்வியை கேட்டால் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டு உடனே செல்வார்கள் பனை ஏறுதல் என்று. ஆனால் அது தவறு. தமிழகத்தை பொறுத்தவரை நாடார்களின் தொழில் பனை ஏறுவது. இலங்கையை பொறுத்தவரை நாடார்களின் தொழில் எண்ணெய் உற்பத்தி செய்வது. தொழிலை வைத்துதான் சாதிகள் உருவாகின்றன. இதை அனைவரும் அறிவார்கள். ஆனால் நாடார் சாதிக்கு மட்டும் இலங்கையில் ஒரு தொழிலும் தமிழகத்தில் ஒரு தொழிலும் உள்ளது. இது எவ்வாறு சாத்தியம்? இந்த இரண்டில் நாடார்களின் குலத்தொழில் எது? உண்மையில் இது இரண்டுமே நாடார்களின் குலத்தொழில் இல்லை. பனை ஏறுவது ஈழவர்களின் குலத்தொழில், எண்ணெய் உற்பத்தி வாணியர்களின் குலத்தொழில். அப்படி என்றால் நாடார்களின் குலத்தொழில் எது? உண்மையில் நாடார்களின் குலத்தொழில் போர்த்தொழிலே ஆகும். அதாவது போர் பயிற்சி, படைகளை தலைமை தாங்குவது மற்றும் நாட்டை ஆள்வது. சங்க இலக்கியங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், தமிழகத்தில் உள்ள சான்றோர் குல மடங்கள் மற்றும் நாடார் சமுதாயத்தின் வில்லுப்பாட்டுகள் நாடார்களை போர் வீரர்கள் மற்றும் அரசர்கள் என்றும் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக 63 நாயன்மார்களில் ஒருவரான இலங்கையில் வாழ்ந்த ஏனாதி நாத நாயனார் என்பவர் சான்றோர் குலத்தவர். இவர் போர் வீரர்களுக்கு போர் பயிற்சி கொடுப்பதிலும் வீகம் அமைப்பதிலும் சிறந்த ஆசானாக திகழ்ந்தார். இது மட்டுமில்லாமல் இவரை நம்பியாண்டார் நம்பி அவர்களும் சேக்கிழார் அவர்களும் ஈழக்குல தீபன் என்றும் ஈழக்குல சான்றோர் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நாடார்கள்தான் தமிழகத்தை ஆண்ட அரசகுலம் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். நாடார்கள்தான் சேர சோழ பாண்டியர்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்கும் கருத்தாக உள்ளது. மூவேந்தர்களான நாடார்கள் வடுகு நாயக்க மன்னர்கள் செய்த போரினாலும் இங்குள்ள குறுநில மன்னர்கள் செய்த சதியாலும் நாடார்கள் ஆட்சியை இழந்தவர்கள். ஆட்சியை இழந்த நாடார்களை வடுக நாயக்க மன்னர்களும் இங்குள்ள குறுநில மன்னர்களும் பல கட்டுப்பாடுகளை விதித்து நாடார்களை ஒடுக்கினார்கள். அந்த காலகட்டத்தில் தான் நாடார்களுக்கு ஈழவர்கள் பனைத்தொழிலை கற்றுக் கொடுத்தார்கள். நாடார்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதித்து வடுக நாயக்க அரசு ஒடுக்கியதால் நாடார்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பனை ஏறுதல் தொழிலை கற்றுக்கொண்டார்கள். இவ்வாறுதான் நாடார்களுக்கு பனை ஏறுதல் தொழில் வந்தது. பனை தொழிலை நாடார்களுக்கு முக்கிய தொழிலாக கருத முடியும். ஆனால் குலத்தொழிலாக கருத முடியாது. நாடார்களின் குலத்தொழில் போர்க்களம் மட்டுமே. இணைந்திருங்கள் அதிபன் யூடியூப் சேனலுடன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.